கல்லீரல் இயன்றளவுக்கு பாவம் தானே தன்னை சரியாகி கொண்டே இருக்கு. கல்லீரல் நோய் என்று சொன்னாலே டச் அகற்றதா இருந்தாலும் சரி, சமிபாட்டில் என்றாலும் சரி, அப்போ கழிவு அகற்றது என்றாலும் சரி, என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து தென்படும்? வலது வயிற்றுண்ட வந்து அடிப்பகுதியிலேருந்து ஒரு கொஞ்சம் மேலே ஒரு சரியான சிவிய பெயின் உண்டு வரும். இப்போ தீவிரமான உடனே வந்து இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்னவாக இருக்கு? உடல் சோர்வாக இருந்தாலும் சரி, வாந்தியாக இருந்தாலும் தொடர்ந்து வொமிட் பண்ணி கொண்டே இருக்கு. இந்த கல்லீரல் நோய் இருக்கிறவங்க எவ்வாறான உணவுகளை வந்து தவிர்த்து கொள்ளலாம்? வெந்நிய சாப்பாடு சாறு வகையோடு இருக்கலாம். வெட்டக்கிழமையில் ஒரு நாளைக்கு விரதமாக இருக்கலாம், எதுவுமே சாப்பிடாம. சின்ன பிள்ளைகளுக்குமே வந்து கல்லீரல் நோய் இருக்கு டாக்டர், இதுக்கான காரணம் என்ன? பேஸ்ட்ரி வாங்குறது, பேட்டிஸ் வாங்குறது, அம்மாக்கள் படி எழுதி சமைக்கிறதும் இல்லை, ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதும் இல்லை. லிவர் சாப்பிட்டா லிவர் சார்ந்த நோய்கள் எல்லாமே வந்து சரியாயிடும்னு சொல்லி, இது வந்து உண்மையான கருத்தா? இது நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் கல்லீரல் என்ன செய்திருக்கும் அப்படி யாரும் யோசிக்கிறோமா? இல்லை. ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு அகத்தியம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் இந்த அகத்தியம் நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட மருத்துவ சார்ந்த விடயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் வந்து இந்த மருத்துவம் சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை வந்து எங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் ஆயுர்வேத மருத்துவரான பிரமின் அனுஷன் அவர்கள். வணக்கம் டாக்டர். நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய நேரத்தை வந்து ஒதுக்கி பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில் நாங்கள் வந்து இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் கல்லீரல்னு சொல்கிற அந்த நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். கல்லீரல் நோய் என்று சொன்னால் என்ன? கல்லீரல் நோய் என்று முதல் நாங்கள் கல்லீரல் என்ற வந்து எங்களோட மனித உடலிலேயே இருக்கிற மிகப்பெரிய உறுப்பு தான் இந்த கல்லீரல். இப்போ நாங்கள் இந்த கல்லீரலில் ஃபங்க்ஷனை பார்த்தால், இப்போ நாங்கள் ஒரு 500-300 விதமான வேலைகளை செய்யலாம், ஆனால் உங்களுக்கு சாப்பாடு மட்டும்தான் தரலாம் என்றால் நாங்கள் அந்த வேலையை செய்வோமா? செய்ய மாட்டோம். சாப்பாடு மட்டும்தான் எங்களுக்கு கூலியாக தருவினோம்னு சொன்னால் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். அப்படியான ஒரு நிலைமையில் தான் இந்த கல்லீரல் வந்து அவ்வளவு வேலையை செய்து கொண்டிருக்கு. அதுக்கும் நாங்கள் சாப்பாடு தான் அதுக்கு கொடுக்குறோம். இருந்தாலும் அதிலையும் அதுக்குரிய கெட்ட வழியிலையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த வகையில் நாங்கள் செய்கிற எல்லா அநியாயங்களையும் பொறுத்து தன்னைத்தானே சீரமைத்து எங்களுக்கு தேவையான விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கு. விஷயங்கள்னு சொல்லிக்குள்ளே டச் அகற்றதாக இருந்தாலும் சரி, சமிபாட்டில் என்றாலும் சரி, அப்போ கழிவு அகற்றது என்றாலும் சரி, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கிற ஒரு உறுப்பு தான் இந்த கல்லீரல். இந்த கல்லீரலில் ஒரு நோய்வாய்ப்படுது, கல்லீரலில் ஒரு பிரச்சனை வருதுண்டா, எங்களோட முழு உடம்பையும் அது பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது. ஒரு மனித உடலில் மிகப்பெரிய தொழிற்பாடு கல்லீரலில் நடக்கிறதால நாங்கள் இந்த கல்லீரலை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. இருந்தாலும் நாங்கள் என்ன அநியாயம் செய்து என்ன சாப்பாட்டை நாங்கள் பிள்ளையான முறையில் சாப்பிட்டாலும் அந்த கல்லீரல் வந்து தண்ணியை தான் சீரமைச்சு திருப்பவும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் அது இருக்குது. இப்போ அந்த வகையில் வந்து கல்லீரலில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் பேசக்கூடிய விஷயம் வந்து ஃபேட்டி லிவர் உண்டு. அதுதான் நினைமா கல்லீரலில் நிறைய பேரை பாதிக்கிற விஷயம். அதோட கல்லீரலில் அலர்ஜி வர சரி அப்படியான விஷயங்கள் வந்து கல்லீரலில் வர நோய் என்ற விஷயங்களுக்குலாம் அடங்கும். இந்த கல்லீரலில் வந்து ஏன் நோய் வருது? கல்லீரல் நோமில் தனி தண்ட ஃபங்க்ஷனை செய்து கொண்டிருக்கு. எங்களை சமிபாட்டுக்கு சரி, கழிவகற்றுக்கு சரி, பித்தாமிலத்தை சுரந்து சமிபாட்டில் உதவி செய்து, கழிவகற்றில் உதவி செய்து, நச்சு நீக்கல உதவி செய்து, அப்படியெல்லாம் செய்கிற கல்லீரல் ஏன் நோய் வாய்ப்பட வேணும், அதில் ஏன் டேமேஜ் வருதுன்ற விஷயங்களை நாங்கள் பார்த்தா, முதலாக வந்து எங்களோட லைஃப் ஸ்டைலில் நாங்கள் சாப்பிட்ற உணவு பழக்கங்களில் வரப்பில் நட்ட வந்து அதீத உடற்பருமன், உடற்பருமன் கூடினாலும் நாங்கள் கவனிக்கிறது இல்லை. வெயிட் தானே போகுதுன்னு பார்த்தால் அதால் ஒவ்வொரு ஓர்கன்ஸும் பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அடுத்து பார்த்தா உடற்பயிற்சி இல்லை, யாருமே உடற்பயிற்சி செய்கிறதும் இல்லை. சோம்பல்தன்மையும் நிறைய சாப்பாட்டோடையும் தான் வாழ்கிற ஒரு காலமாக இருக்குது. அது மாதிரி மதுப்பழக்கம் இருக்கிறதாலேயும் இந்த கல்லீரல் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி அது அளவுக்கு மிஞ்ச கொழுப்பு சாப்பாடு எடுக்கிற, அளவுக்கு மிஞ்ச கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிற அப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு போய்க்குள்ள எங்களோட கல்லீரலில் தான் பாதிப்பை கொண்டு வந்து கல்லீரலில் ஃபங்க்ஷன் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே காணப்படுறது. இவ்வாறான காரணிகளால் வந்து கல்லீரல் ஏற்படுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஒரு மனிதன் உடலில் வந்து இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு நோயா வளர்ச்சி அடையும் போது என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து தென்படும்? உண்மை கல்லீரலில் நோய் எங்களுக்கு கல்லீரல் இஃபெக்ட் பண்ணுதுன்னா, முதலாவது வந்து என்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து எனக்கு ஒரு சோர்வு வரும். இப்போ சோர்வு வருது என்னன்னா, உடனே வேறு ரீசனிலும் இருக்குது, ஒரு அயன் குறைபாடு அனிமிக் கண்டிஷன்லேயும் சோர்வு வரலாம். இருந்தாலும் கல்லீரலில் வந்து முதலாவது எங்களுக்கு காட்டுறது வந்து சோர்வு.
அதே மாதிரி ஒரு மயக்கம் வாரக்கு சந்தர்ப்பம் இருக்குது, வாந்தி வாரக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஏட்டா வலது வயிற்றுண்டை வந்து அடிப்பகுதியிலேருந்து ஒரு கொஞ்சம் மேலே ஒரு சரியான சிவிய பெயின் உண்டு வரும். அப்படியான சில சிம்டம்ஸை வச்சே நாங்கள் கண்டுபிடிக்கலாம். மயக்கம் சில பேர் மயங்குறதுக்கான சாத்தியக்கூறும் இருக்குது. அது மாதிரி சிறுநீரில் கலர் சேஞ்ச் உண்டு வரும். அந்த சந்தர்ப்பங்களையே நாங்கள் அலர்ட்டாக வேணும். எங்களுக்கு ஒரு கல்லீரலில் பிரச்சனை இருக்கா என்ற விஷயத்தை நாங்கள் அதுக்குரிய மருத்துவரை அணுகிறதோ அதுக்குரிய வழிவகையை செய்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டிய கட்டாயம். சோர்வு மீன்ஸ் அந்த அளவுக்கு மிஞ்சினா சோர்வு, இப்போ காலை பிடி எழும்பினாலும் திருப்ப படுக்கணும் மாதிரியான ஒரு உணர்வு உண்டு வரும். இடங்களுக்கு அங்கே நச்சினிகள் எல்லாமே பெண்டிங், என்ன உடம்பில் எல்லா வேலையும் பெண்டிங்கில் இருக்கிறக்குள்ளே எங்களுக்கு நாங்கள் டேமேஜாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே. இப்போ மயக்கம் வந்து உயிரிழக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட வாய்ப்பாக அமையிறதுக்கு கல்லீரலோட ஃபங்க்ஷன் சாதகமாக அமைஞ்சு விடும். அதால் நாங்கள் ஒரு சின்ன சிம்டம் வந்தாலும் அதுக்குரிய வைத்திய ஆலோசனை பெற்று கொள்வது நல்லம். எடுத்தவுடனே கை வைத்தியத்தை போகாமல் முதல் சரியான நோயை நிர்ணயித்து போட்டு அதுக்கு பிறகு ஆயுர்வேத முறைப்படியும் அந்த நோயை தீர்த்து கொள்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரி, இவ்வாறு வந்து ஆரம்ப அறிகுறிகள் இருக்கும்போது இப்போ தீவிரமான உடனே வந்து இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்னவாக இருக்குது? தீவிரமான அறிகுறி என்று பார்க்கக்குள்ள ஆக ஒரு மயக்க நிலைக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. மற்ற ஒரு அடர் மஞ்சள் நிறமான ஒரு யூரினேஷன் சிறுநீர் கழிக்கக்குள்ள வர அந்த பிரச்சனையும் இருக்குது. அது மாதிரி உடல் சோர்வாக இருந்தாலும் சரி, வாந்தியாக இருந்தாலும் தொடர்ந்து வொமிட் பண்ணிக்கொண்டே இருக்கும். மற்றது ஆளை பார்த்திங்கன்னா பேல், அதாவது வந்து வெளிரி போய் இருப்பினும் அந்த சந்தர்ப்பங்களையும் நாங்கள் அது வந்து தீவிர நிலைமை. தீவிர நிலைமையில் தான் உயிரிழப்புக்கான வாய்ப்பும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். கல்லீரல் சார்ந்த நோய்கள் வந்து உடலில் இருக்குன்னு சொன்னால் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் மாற்ற வேண்டிய விடயங்கள் என்னவாக இருக்குது? கல்லீரல் நோயென்று நாங்கள் இனம் கண்டுட்டால் எங்களோட முதலாக வந்து எங்களோட உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ளணும். அதாவது வந்து அசைவ சாப்பாடில் நாங்கள் உடனடியாக நிறுத்தி கொள்ளணும். அது மாதிரி எண்ணெயில் பொறித்த சாப்பாடுகள், பால் நெய், ஏன்னா ஹெவியான சாப்பாடுகள் உங்களுக்கு அங்கே கல்லீரலில் வந்து சமீபாட்டில் வந்து சிக்கல் வரும். மனித உடலில் கார்போஹைட்ரேட் சரி, புரதம் சரி, விட்டமின் சரி, மினரல்ஸ் சரி, எல்லாமே சமீபாடு வந்து கல்லீரலில் நடக்கிறதால நாங்கள் இப்படியான சாப்பாடில் அவாய்ட் பண்ணி விடுறது கூடுதலாக நல்லம். அதை மாதிரி மதுப்பழக்கம் உள்ளாக்கள், மதுப்பழக்கம் ஆரம்பித்தாலே அங்கே கல்லீரல் டேமேஜ் ஆக தொடங்கிடும். கல்லீரல் டேமேஜ்னால் உடனடியாக ஸ்டாப் பண்ணி விட வேணும் அந்த மது இருந்துற பழக்கத்தை. இப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வரக்குள்ளேயே நாங்கள் அப்படியான இதில் இருந்து தப்பிக்கொள்ளலாம். கல்லீரலில் வர பாதிப்புலேருந்து தொடர் பாதிப்புலேருந்து தப்பிக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ம், இப்போ நாங்கள் எந்த தான் அந்த ஒரு நோய் ஏற்பட்டாலுமே கூட ஏதாவது ஒரு விஷயங்களை தவிர்த்து கொள்கிறோம் தானே, அந்த வகையில் உணவு வந்து அதில் பெரிய ஒரு பங்களிப்பை வந்து வழங்குது. இந்த கல்லீரல் நோய் இருக்கிறவங்க எவ்வாறான உணவுகளை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும்? நீங்கள் சொன்ன மாதிரி உணவில் நிறைய விஷயம் இருக்குது. உணவு தான் உண்மையில் மருந்தும், நாங்கள் நோய்க்காலாகிறதுக்கும் முதல் காரணம் வந்து இந்த உணவு தான். அந்த வகையில் வந்து இந்த பொரித்த சாப்பாடுகள், இப்போ சில பேரை பார்த்தா பொரியல் இல்லைன்னா சாப்பிடலாம் என்ற ஒரு கட்டம் ஒன்று இருக்குது. அதுவும் நிறைய எண்ணெய்க்குள்ளே போட்டு அப்படியே பொறிக்கிறது, மற்ற பொறித்த எண்ணெய்க்குள்ளே திருப்ப பொறிக்கிறது, அப்படியான ஹேபிட்ஸை வந்து நிப்பாட்டி கொள்ளவனும் கட்டாயம். பொறித்த சாப்பாடுன்ற சமிபாடு நடக்கவே முடியாது. இப்போ நாங்கள் அப்படியானதில் தவித்துக்கொள்ளணுமென்ற பால் என்றாலும் நிறைய பாலை குடிச்சு கொண்டு இருக்கிறது. அப்போ பால் நெய் எல்லாம் சமீபாட்டில் சிக்கல் கொடுக்கும். கல்லீரல் ஃபங்க்ஷன் குறைஞ்சிட்டது அல்லது செயலிழப்பு வரப்போகுதுன்னு சொல்லிக்கலாம், நாங்கள் அப்படியான சாப்பாடுல அவாய்ட் பண்ணி கொடுறது நல்லம். வேண்டாம், உண்மையில் ஒரு பாதிக்கப்பட்டதுக்கு நாங்கள் திருப்ப ப்ரெஷரை கொடுக்கக்கூடாது. இப்போ நாங்கள் தானே எங்களுக்கு இல்லாண்டா ஒரு ரெஸ்ட் எடுத்து கொள்ளுவோம். ஆனால் எங்களோட ஓகன்ஸ் அப்படி எடுக்க இயலுமா? இல்லையே, நான் தொடர்ந்து நாங்களும் சாப்பிட அதுவும் இயங்கி கொண்டு தான் இருக்குது. அந்த தொழிற்சாலை நடந்து கொண்டே தான் இருக்குது. நாங்கள் உடனாலும் உடம்புக்கு வந்து ஆறுதல் கொடுக்குறதுக்கு போகிற இல்லை. அதில் தான் எங்களோட சித்தர்கள் வந்த பழைய காலங்களில் கூறியிருக்கீங்கன்னா லங்கனம் பரமாவசதம் என்றதாக வந்து பட்டினி கிடத்தல் வந்து எல்லா நோய்க்கும் சிறந்த மருந்து. நாங்கள் பட்டினி கிடக்கிறேன்னு கடைசி ஒரு நாள் ஒரு கிழமையில் ஒரு நாளாவது நாங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிற வந்து எல்லா நோய்க்குமே நல்ல தீர்வாக அமையும். நான் வந்து ரிலாக்ஸ் கொடுக்குறேன், எங்களோட உடம்பில் உள்ள ஓகன்ஸுக்கு நாங்கள் ரிலாக்ஸ் கொடுக்குறோமா? ஸோ அசப்பை கட்டாயம் இயங்கி கொண்டே தான் இருக்க வேணும், இருதயம் துடிச்சு கொண்டே தான் இருக்க வேணும். நாங்கள் உலகத்தில் உள்ள அவளாக குப்பை சாப்பாடும் சாப்பிடும் எங்களோட கல்லீரல் அதை செய்து கொண்டு தான் இருக்க வேணும். அப்போ நாங்கள் எல்லாமே லோடிங், என்ன கல்லீரலுக்கு லோடாகியக்குள்ள நாங்கள் அப்படி ஒரு வெறுத்த மண்டி இனம் கண்டால் கூட அந்த பொறித்த உணவுகள் மற்ற அசைவ சாப்பாடுகள், சைவ சாப்பாடு சாப்பிட்றதுல பெரிய இஷ்யூ இல்லை, அசைவ சாப்பாடு நிப்பாட்டி கொள்வது
மிகவும் உதவியாக இருக்கும். கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு பிரச்சனை என்று வந்த பிறகும் நாங்கள் திருப்ப திருப்ப செய்தால் திருப்பம் பாதிக்கப்பட போகிறோம் நாங்கள் மட்டும்தான். நாங்கள் வந்து இப்போ கல்லீரல் நோய் இருக்குன்னு சொன்னால் அதை சுத்தப்படுத்தக்கூடிய நோய் என்னவாக இருக்கு? கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல மெத்தட் வந்து இந்த கரட்சாறு. நாங்கள் கரட்டுன்னு சாறு ஜூஸ் எடுத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் மூன்று நேரமும் குடித்து கொண்டு ஒரு மண்டலம் சாப்பிட்டு கொண்டு வரைக்கும் அந்த கல்லீரல் வந்து பியூரிஃபை பண்ணும், சுத்தமாக்கப்படும். அதே மாதிரி கீழ்காய் நெல்லி, கீழ்காய் நெல்லியும் நல்ல ஒரு அருமருந்து. கீழ்காய் நெல்லி சரி, கடுக்காய் சரி, கசாயம் வச்சு குடித்து கொண்டு வரவும் இந்த கல்லீரலில் வர பாதிப்புகள் போகும். அதே மாதிரி ஆரஞ்சு, ஆரஞ்சு நாங்கள் ஜூஸாக எடுக்கலாம், அல்லது இப்போ ரெடிமேடாக வர ஆரஞ்சு கூட நாங்கள் சாப்பிடலாம், அந்த வகையில் எடுத்துக்கொள்ளலாம். மேட்டால் திராட்சை மிகவும் முக்கியம். எங்கள்கிட்ட எங்கள் ஊரில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கிரேப்ஸ் இருக்குதானே, அதை நாங்கள் தொடர் தேர்ச்சியாக சாப்பிட்டு கொண்டு வரைக்குள்ள அந்த காமாலை ஆகிறது. இப்போ கல்லீரல் பாதிக்கப்பட்டு தீவிர நிலைமையில் வந்து காமாலை, நான் முதலே சொன்ன மாதிரி பேல், வெளுரி, கண்ணெல்லாம் மஞ்சளாகி மஞ்சள் காமாலைக்கான ஸ்டேஜ் வந்துடும். அந்த சந்தர்ப்பங்களில் திராட்சை சாரோ திராட்சை பச்சையாக சாப்பிட்றதோ அதுலேருந்து விடுபட்டு கூடியதாகவும் அந்த கல்லீரலை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் மாற்றுறதால கூட. மேட்டால் நெல்லிக்காயும் ஒரு அருமருந்து, முழு நெல்லியும் வந்து நாங்கள் ஜூஸாக எடுத்து அதை இப்போ ஒரு நாள் குடித்தோன்னா எங்களுக்கு கல்லீரல் ஒன்றும் சுத்தமாகாது. அப்போ மண்டல கணக்கில் எடுக்க வேணும். ஒரு மண்டலம் சாப்பிட்டு கொண்டு தொடர்ச்சியாக வரைக்குள்ள தான் மெல்ல மெல்ல கல்லீரலை நாங்கள் க்ளீன் பண்ணக்கூடியதாக வரும். இப்போ நாங்கள் எங்களை வெளியில் குளிக்கிறோம், சுத்தப்படுத்துகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் உள்ளோகன்ஸுக்கு நாங்கள் எதுவும் செய்கிறதில்லை. வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு நாள் முழுக்க திரவ ஆகாரத்தோடு இருக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஒரு நாள் நீங்கள் இருக்கிறதால மயங்கி விழ போகிறதோ அல்லது உங்களோட உயிர் போக போகிறதோ இல்லை. ஒரு நாள் இப்படியான சாறு வகைகள் அப்படியான எடுத்து பெரிய பெரிய சாப்பாடில் ஹெவியை லோட் பண்ணாமல் மெல்லிய சாப்பாடு சாறு வகையோடு இருக்கலாம். மெட்டக்கிழமையில் ஒரு நாளைக்கு விரதமாக இருக்கலாம், எதுவுமே சாப்பிடாமல். இப்போ அதுக்காக தான் மௌன விரதம் அப்படியானது வந்து சமயம் சார்ந்த விஷயங்களுக்குலாம் கொண்டு வந்தது. உண்மையில் மௌன விரதம்லாம் கொண்டு வந்து இதுக்காக தான் மௌனமாக இருந்து எதுவும் வாயில் சாப்பிடாமல் இருக்கிற வந்து எங்களோட ஆக உள் ஓகன்ஸுக்கு நல்லம். நாங்கள் அவைக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்போ ஒரு நாள் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணினா அடுத்த நாள் அவை ஆக்டிவாக வேலை செய்வினும். இப்போ அந்த விஷயங்களை நாங்கள் கவனித்து கொள்ளணும். எந்த நேரம் அப்போ இல்லை சாமம் இரவு சாமம் இறக்கலாம், முடி எலும்பினாச்சிருக்கலாம், எல்லாமே சாப்பாடு தானே. அப்படியே போட்டோன்னு வரைக்குள்ள ஓகன்ஸும் சோர்ந்து கடைசியாக வருத்த நிலைக்கு வந்தால் வேறு மாற்று வழி இல்லாத கூட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இப்போ மது குடிச்சிட்டு அவையில் விட்டாலும் பிறகும் அந்த ஃபேட்டி லிவர் வரக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் ஓவராக எடுக்கிறது. இப்போ சில பேர் பார்த்தா நெடுக இது மாச்சாப்படியே சாப்பிட்றது, காலையிலமா மத்தியானமா அப்புறம் இரவுலமா அப்படி எடுக்க ஹார்ப்ஸுண்ட பர்சன்டேஜ் கூடும். கார்போஹைட்ரேட்ஸ் கிளைக்கோஜனாக மாறி திருப்பம் ஈரலில் சேமிக்கப்பட்டு அதான் ஃபேட்டி லிவராக வந்துவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு தேவைக்கு போய் ஸ்கேன் பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் ஃபேட்டி லிவர் இருக்குன்ற விஷயம். இப்போ அதுக்கப்புறம் அந்த கொழுப்பை நாங்கள் கரைக்கணும். ஈரலில் கொழுப்பு படிஞ்சு அப்புறம் ஈரலில் ஃபங்க்ஷன் வந்து தடப்படும். இப்போ கார்போஹைட்ரேட்ஸை இயன்றளவு குறைச்சி கொள்வது நல்லது. இப்போ நிறைய மாடர்ன் டெக்னாலஜி வந்துட்டு எல்லோரும் அந்த ஃபெயிலியர் டயட் அப்படியான விஷயங்களில் குறைமாவு நிறை கொழுப்பு அப்படியான ஒரு மெத்தடில் போயினோம். அப்போ அந்த முறையில் கை கொள்வது நல்லது. காலையில் எப்போவும் தானிய வகையில் எடுத்துக்கொள்ளிக்கலாம், உங்களுக்கு அங்கே இருந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் குறைக்கப்படும். முற்றும் இல்லாமல் இல்லை, கட்டாயம் இதுலேயும் இருக்குது, தானியங்கள்லேயும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. மதியங்களில் மட்டும் சோறு எடுத்தாலும் பிறவாரில் புரதங்களை கூட எடுத்து கொழுப்புகளை கூட எடுத்து அப்படி செய்கிறது தான் ஆரோக்கியத்துக்கு நல்லம். கார்போஹைட்ரேட்ஸை நெடுகெடுக்க எடுக்க அது போய் போய் அப்படியே ஈரலில் தான் படிஞ்சு ஈரலில் ஃபங்க்ஷனில் பாதிப்பு கொண்டுடும். அப்புறம் நாங்கள் அதுக்கு பிறகு ஓடி திரியறதில் வேலை இல்லை என்றால் கல்லீரல் இயன்றளவுக்கு பாவம் தானே தன்னை சரியாக ஆக்கி கொண்டே இருக்கும். நீங்கள் என்னென்ன செய்தாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்காக அது போராடி கொண்டே இருக்கும், தன்னை வடிவமைச்சு கொண்டே இருக்கும். இல்லை தன்னால் அளவுக்கு மிஞ்சி இயலாண்ணிக்குள்ளான் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நிப்பாட்டப்பட்ட பிரச்சனை வாருது. இப்போ இயன்றளவு நாங்கள் கல்லீரலை பாதுகாக்கிறக்கூடிய சின்ன சின்ன மெதடுகளை பாவிச்சு கொண்டு வரைக்குள்ள கல்லீரல் நோயிலேருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி திரிபலா கஷாயம் என்ற விஷயம், திரிபலா கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் அதை கஷாயம் வச்சு காலை மாலை இரவு 10 ml படி நாங்கள் குடித்து கொண்டு வரைக்குள்ளேயும் ஒரு மண்டலம் லீவர் வந்து புதுப்பிக்கிற தன்மை வந்து அதுலேயும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா நாங்கள் ஒவ்வொரு சாப்பாடுலேயும் ஒவ்வொன்றும் நாங்கள் சாப்பிடக்குள்ள யோசிக்கணும், இது எப்படி இப்படியான பாதிப்போல் கொண்டு வரும்ண்டு. பசிக்குதானே எது இருந்தாலும் சாப்பிட்றோம்ன்ற முறைக்கு நாங்கள் வரக்கூடாது. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் குறைக்கிறது நீரிழிவாக இருந்தாலும் சரி, லிவர் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நோய்க்கும் ஒபேசிட்டியாக இருந்தாலும் சரி,
இந்த ஒரு நோய்க்குமான சிறந்த வழி வந்து நாங்கள் கார்போஹைட்ரேட்ஸை வந்து குறைச்சி கொண்டு போடுறது தான். குறைச்சி நாங்கள் புரதம் அடுக்கிக்குள்ளே நாங்களும் ஆரோக்கியமாக இருப்போம். இப்போ மேலத்தையும் ஆக்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அவையலால் நடந்து ஓடி ஸ்மார்ட்டாக தெரியலாம், ஆனால் எங்களால் கொஞ்சம் தூரம் நடக்கலாமல் இருக்கும். ஏண்டா தினமும் புட்டும் இடியப்பம் அந்த கல்ச்சர்லேயே நாங்கள் இருக்கிறோம். இப்போ அவங்க பார்த்தா ஒரு ஒரு ப்ரெட்டும் ஒரு ஃபிஷ்ஷோ ஏதோ ஒரு ஃப்ரை பண்ணி எல்லாம் சிக்கனோ, இப்போ அங்கே வந்து ப்ரோட்டீன் பேலன்ஸ் இருக்குது. இப்போ புரதம் உடம்பில் குறைஞ்சு கொண்டு போய்க்குள்ளேயும் தேவையில்லாத நோய்களுக்கு ஆளாக வேண்டி நாங்கள் வரும். ஒரு உடம்பு தேவையான புரதம் இல்லாமல் போய்க்குள்ளே அதெல்லாம் எலும்பில் இருந்து தான் பிரச்சனை, எலும்பில் இருந்து தான் அதுக்கான தேவையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியதாக இந்த எங்களோட உடம்பு மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுக்காக நாங்கள் இந்த கார்போஹைட்ரேட்ஸை குறைக்கக்குள்ளே ஈரலையும் பாதுகாக்கலாம், அதுமாதிரி நாங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்படி இருக்கும்போது பெரியாக்கள் வந்து இப்படியான உணவுகள் எடுத்துக்கொள்வதாலேயும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளாலேயும் வந்து இந்த கல்லீரல் நோய் ஏற்படுது. ஆனால் வந்து சின்ன பிள்ளைகளுக்குமே வந்து கல்லீரல் நோய் இருக்குது டாக்டர், இதுக்கான காரணம் என்ன? சின்ன பிள்ளைகள கல்லீரல் பிரச்சனை வரக்கான காரணம் வந்து சரியான ஊட்டச்சத்து இல்லை. பிள்ளை கருவில் இருக்கே தாயிட ஃபுட் ஹேபிட்ஸில் இருக்குது. இப்போ எங்களோட அம்மாக்களை பார்த்தா புரதம் எல்லாம் சாப்பிடாமல் தானியங்கள் சாப்பிடாமல் அப்படியே மாவை சாப்பிடுவோன்னு இருப்பினோம். அப்போ பிள்ளை கருவிலேயே பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அது மாதிரி பிறந்தாலும் சரியான ஊட்டச்சத்து இல்லை. பட் இப்போ யாரை பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் பிள்ளைகளுக்கு உடனே பேக்கரில் போகிறது, பன் வேண்டது, பேஸ்ட்ரி வாங்குறது, பேட்டிஸ் வாங்குறது, அம்மாக்கள் விடிய எழுப்பி சமைக்கிறதும் இல்லை, ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதும் இல்லை. இப்போ நாங்களே ஸ்கூலில் போய்க்குள்ளே பார்த்தா பேக் ஹவுஸ் அப்படியான இடங்களில் தான் எல்லாருமே விடியவில் இருக்கிறப்ப அந்த ஹேபிட்ஸெல்லாம் கொண்டு வரைக்குள்ளே பேக ஃபாஸ்ட் ஃபுட்ஸை வந்து எங்களோட கல்லீரல் வந்து அதை சரி பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு கஷ்டம். இப்போ நாங்கள் சின்ன வயதுலேயே அந்த கல்லீரலுக்கு கரைச்சலை கொடுத்து கொண்டு வரோம். இப்போ நாங்கள் சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டுட்டால் வளர்ந்து நோயாளியாக ஆக்கிடுவோம். அதே மாதிரி இந்த கல்லீரலுக்கு நாங்கள் நெடுக அரிய எண்ணம் கொடுக்க அதோட ஃபங்க்ஷனில் பிரச்சனை வர தொடங்கும். என்னோட ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் வந்து இருக்கிற அதில் இருக்கிற நொதியங்கள் சரி, அதில் சேர்ந்த அந்த ஆர்டிஃபிஷியலான ஃபேக்டர் சரி, அதை ஃபீல்டு களி என்ன சமைப்பாட்டு கொண்டாடுறதுன்றால் கல்லீரல் ஹார்ட் ஒர்க் பண்ண வேணும். இப்போ அந்த சின்ன குழந்தையிலேயே கல்லீரலுக்கு வேலை கூட, அப்போ கல்லீரலில் வார பிரச்சனைகளுக்கான வார சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ சின்ன பிள்ளையிலேயே ஒபேசிட்டி பிள்ளைகளை பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைகள். இப்போ பிள்ளையெல்லாம் நாங்கள் ஓடி ஆட விடுறது இல்லை. இப்போ ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, நாங்கள் பிள்ளைகளை அப்படியே இருத்தி வெளியில் போனால் எங்களுக்கு ஹோம் வருது, எங்கள் வெளியில் போனால் உள்ளுக்கு வந்துடுது. இருந்து நாங்கள் இருந்த இடத்துலையே எல்லாத்தையும் பிள்ளைகளும் செட் பண்ணி கொடுத்து விட்ட உடனே உடற்பயிற்சி இல்லை. இப்போ கழிவு வெளியேறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களும் இல்லை. இருந்து டிவியை பார்க்க ஃபோனை பார்க்க பார்க்க பசிக்கும், பசிக்க பசிக்க பிள்ளைகள் நறுக்கு தீனியெல்லாம் சாப்பிடுவேன். இந்த மிக்சர் சரி, மிக்சர் எல்லாம் பொரிச்சண்ணிலேயே திருப்ப திருப்ப பொறிக்கிறதால எல்லாமே போய் ஃபேட்டி லிவர் ஆகிறதுக்கான சின்ன பிள்ளைகள ஃபேட்டி லிவர் நிறைய பேருக்கு இருக்குது. என்னென்னடா ஒடி விளையாடுறது இல்லை, வீட்டில் இருந்து வாசலுக்கே போகிறது இல்லை, அப்படியே வீட்டுக்கால அப்படியே இழுத்து கொண்டு பைக்கோ காரில் ஏற்றி கொண்டு பிள்ளைகள் அப்படியே போகிறோம். திருப்ப குழந்தை அப்படியே அந்த வாசல் விடுறா, அது அப்படியே உள்ளுக்கு போயிடுங்க. அப்படியே இயந்திர வாழ்க்கை, ஓடி ஆடுறது இல்லை, பட்டம் விடுறது இல்லை, பக்கத்தாக்களோட விளையாடுறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது இல்லை. டியூஷனை போனாலும் டியூஷன் கேட்டில் இறக்கி அப்படி திருப்ப அதே கேட்டில் எடுத்து அதப்போ ஒரு ஸ்டெப் கூட பிள்ளை நடக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறது இல்லை. நாங்கள் அப்படியே பிள்ளைகளை அப்படியே வச்சு 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 நோயாளராக்கி விளையாட்டும் தெரியாது. நாங்க முந்தி விளையாடின எந்த விளையாட்டும் பிள்ளைகளை தெரியாது. ரெண்டாவது இப்ப அதை நோட்ஸ் எழுதி தான் பாடமாக்குகள். இப்படி இப்படி எல்லாம் கிராமத்து விளையாட்டில் இருந்தேன்னா பிள்ளைகளை தெரியாது, நாங்க விட மாட்டோம். எங்களே பிள்ளைகள் அப்போ எங்களோட கைக்குள்ளேயே அப்படியே வீட்டுக்குள்ளேயே அப்படி அப்படி இருந்துட்டோம்னா சரி சரி ஓடி ஆடுறையில அப்படித்தான் ஓடி போனாலும் என்ன எல்லாம் மூத்தி ஆக்கிட்டா கால் ஊத்த சட்டை ஊத்த வேத்து போச்சுண்டு அப்படி நாங்கள் என்கரேஜ் பண்ணி பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கக்குள்ள இப்படியான பாதிப்புகள் இளம்ப சின்ன பிள்ளையிலேயே வந்துடும். அப்புறம் அந்த பிள்ளை வளர்ந்து வளர்ந்து கொண்டு போய்க்குள்ள இன்னும் பாதிப்பு வரும். அப்புறம் சொல்கிற பிள்ளை தொடர்ந்து சோந்து சோந்து படுத்திருக்குது, ரெண்டா பிள்ளைக்கு ஆக்டிவ் இல்லை. அப்போ இந்த குழந்தையில கொஞ்சம் விளையாடுறதுக்கு அனுமதிக்கணும். சின்ன சின்ன விளையாட்டுனாலும் அல்லது வெளியில் தானே போய் நடந்து வரக்கு விட வேணும், இந்த சின்ன சின்ன வேலையில செய்ய விடணும். அப்போ தொடர்ந்து எல்லாம் ஃபோனும் உலகம் எல்லாமே மாறிப்போச்சு, அதால் நாங்கள் நோய்க்கு ஆளாகிற தன்மையும் கூடிட்டு. இருந்தாலும் குழந்தைகளை பாதுகாத்து கொள்கிறோம் கட்டாயம் பெற்றோ கடமை. பிள்ளைகளை படிப்பிக்கிறது மட்டும் இல்லை, பிள்ளைகளை ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை அடுத்ததாக உருவாக்குறதும் எங்களோட கடமை தான். ஸ்கூல் வழியெல்லாம் பார்த்தா பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை, எல்லோரும் பார்த்தாலும் ஒபேசிட்டி
என்ன சாப்பிட நீங்கள் மத்தியானம்ல பீட்சா அப்படியான சாப்பாடு எல்லாம் கொண்டு வரணும். இப்படிய போய் காவல் நின்றால் அதுலேருந்து எடுத்து கொண்டு வந்து இப்போ உளுத்தங்களி அப்படியான விஷயங்களை நாங்கள் அங்கே சொன்னாலும் அதெல்லாம் விளங்காது. அம்மா எலும்புறை இல்லை, அம்மா லேட் ஆகும், அப்படியான கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது. ஆரோக்கியம் கட்டாயம், அதுக்கு பிறகுதான் மிச்ச ஆக்டிவிட்டிஸ் தேவை. போகன்ஸ் பழுத போனால் திருப்பது செய்கிறது கஷ்டம். ஒரு வாகனம் மாதிரி தான், எங்களுக்கு வாகனத்தோட வர ஒரிஜினல் போயிட்டேன்டா, நாங்கள் என்ன அசம்பிள் பண்ணி போட்டாலும் அது திருப்ப திருப்ப பிரச்சனை கொடுத்துன்னு தான் இருக்குது. இப்போ நாங்கள் வாகனத்தில் இருக்கிற கவனம் எங்களோட உடம்புல உண்மையாக நாங்கள் இல்லை. வாகனத்தில் சின்ன டேமேஜ்னா உடனே துடித்து போய் செய்வோம். ஆனால் நான் ஒரு நாளும் நாங்கள் இதை யோசிக்கிறேன் இல்லை, என்ற லங்ஸு கரியண்டம் கொடுக்குறேன்னா, மூச்சு பயிற்சி செய்து அதை பாதுகாக்கிறேன்னா, கல்லீரலுக்கிண்டி நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் கல்லீரல் என்ன செய்திருக்கும் அப்படி யாரும் யோசிக்கிறோமா? இல்லை, எங்களால் எவ்வளோ எவ்வளோ சாப்பிடலுமோ அவ்வளோ எவ்வளோ சாப்பிட்டு நாங்கள் எங்களோட பாடு இந்த ஓகன்ஸ் வந்து கஷ்டப்படும். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு தினம் நாங்கள் அப்படியே நல்ல பழக்கங்களை பழக்கினா அவை அடுத்த சந்ததியை சரியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்குது, வந்து இது மரபு வழியாக வரக்கூடிய ஒரு நோயான்னு சொல்லி. மரபு வழி வரக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. எங்களோட நடைமுறை தான் அதில் மிகவும் செல்வாக்கு செலுத்துது. அதுக்காக இப்போ எங்களோட அம்மா ஒபேசிட்டியெல்லாம் கவனிக்காமல் அப்படியே இருந்த அவங்க ஃபெட்டிலிவர் வந்து, அப்புறம் நானும் எங்களோட அம்மா சார்ந்த சாப்பாடுகள், அப்புறம் நானும் எந்த குடும்பத்துக்கு அதே சாப்பாடுகள் கொடுத்து திருப்ப எனக்கு ஃபெட்டிலிவர் வந்தோன்னே அது பெரம்பரையன்னு நான் சொல்லிடலாம். எங்களோட லைஃப் ஸ்டைலில் தான் அது இருக்குது. கட்டாயம் பெரம்பரையால் கடத்த வேணுமென்றது இல்லை. எல்லாருமே சுலபமாக சொல்கிறது, ஒரு சுகர் இருந்தாலும் அது அம்மாவுக்கு இருக்கு எனக்கு வந்துட்டு. அந்த விஷயங்களை தவிர்க்கலாம். அம்மாவுக்கு இருந்தது எனக்கு வர வேணுமென்று கட்டாயம் இல்லை, என்னாலே அதை முறியடித்து வாழ முடியும், அதுதான் உண்மை. இன்னொரு இது வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், லிவர் சாப்பிட்டா லிவர் சார்ந்த நோய்கள் எல்லாமே வந்து சரியாயிடும்னு சொல்லி. இது வந்து உண்மையான கருத்தா இல்லாட்டி போலியான ஒரு கருத்தா? போலி என்ன சொல்லிடலாம். அது உண்மையில் வந்து லிவர் சாப்பிடிக்கலாம், அதில் வந்து B12 B2 அப்படியான விட்டமின்ஸ் சரிஞ்சது தான் அந்த லிவர். அது சாப்பிடிக்கல அந்த லிவரும் சேர்ந்த ஒரு பாதுகாப்பு கிடைக்குதுன்ற உண்மை தான். அதுக்காக இப்போ அதை மட்டும் நான் நல்லா லிவர் சாப்பிட்றேன்னு மெட்டை எல்லா பிள்ளைய செய்துட்டு இருந்து நாங்கள் பாதுகாக்கல. அது மெட்டது லிவரில் வந்து நிறைய அயன் இருக்குது, அப்படியான விஷயங்கள் இருக்கிறதால அதை நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே பிள்ளைகளுக்கு கொடுக்குறோமல்ல. நியூட்ரிஷன் கூட இருக்கிறதால விட்டமின் சரி இந்த B12 நீங்கள் எல்லாத்துலேயும் எடுக்க முடியாது. இப்போ அப்படியான விஷயங்கள் அந்த ஈரலில் தான் இருக்குது. இப்போ கைக்குத்தரிசியில் எல்லாம் இப்போ யார் எல்லாம் செய்கிற எல்லாம் அரிசி எடுத்து வடிவத்துக்கிட்டி கடைசி கட்டத்தில் தான் நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ இந்த B12 எல்லாம் எங்களுக்கு உடம்பு உண்மையாக கிடைக்கிறது இல்லை, அதெல்லாம் ஓரளவு மருந்தாக எடுக்க வேண்டி இருக்குது டேப்லெட்ஸில். இப்போ அந்த சந்தர்ப்பங்களில் ஈரல் சாப்பிட்றது உண்மையில் ஆரோக்கியம்தான், அந்த கூட்டில் தப்பு எதுவும் இல்லை. இந்த லிவர் நோய் சார்ந்து இருக்கிறவங்க வந்து எவ்வாறான உடற்பயிற்சி யோகா செய்யலாம்? லிவர் ஃபேட்டி லிவர் இருக்குன்னா எப்படியும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. என்றால் லிவரில் வந்து ஒரு கொழுப்பு படிஞ்சிட்டா அதை கரைக்கிறது சரியான கஷ்டமான விஷயம். அப்போ தீவிர நடைப்பயிற்சி உண்மையான நல்லம், அது மாதிரி ஜோக்கிங் ஒரு மெல்லோட்டமும் உண்மையில நல்லம். ஆசன பயிற்சிகளும் மேற்கொள்ளலாம். சூரிய நமஸ்காரம் தொடக்கம் அதுக்குரிய சரியான ஆசனங்களை இனங்கண்டு அதை செய்துட்டு வர்றதும் நல்லம். ஆனால் உடம்பு களைக்க செய்ய வேணும். இப்போ சொப்டான சிலதுகள் ஃபேட்டி லிவருக்கு செய்யலாது. சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணினால் மட்டும்தான் அதில் உள்ள கொழுப்பை உடைக்க இயலும். இப்போ சில பேர் இப்படி ஒரு 5 நிமிஷம் மூலம் பீ இருந்துட்டு ஒரு நாண்டே செய்துட்டேன், அப்படி இல்லை. கடைசி ஒரு 30 நிமிஷம் வேக நட வேணும், ஒரு 1 hour உடைய தியானம் சாரி யோகா பயிற்சி தேவை. 1 hour கண்டாலும் செய்யணும், உடம்பு கலைக்கக்கூடியது. நிறைய நடன பயிற்சிகளோ அப்படி நீங்கள் எதுக்கும் செய்யலாம். அது மாதிரி அந்த கருவாப்பட்டை லிவரில் வந்து கொழுப்பு படியுதுன்னா கருவாப்பட்டை ஒரு நல்ல நிவாரணி. கருவாப்பட்டை தினம் ஒரு அளவில் எடுத்துக்கொண்டோனும் கருவா சரியான உஷ்ணமானது அப்படி எடுத்துக்கொண்டு வரைக்குள்ளேயும் இந்த ஃபேட்டி லிவர்லேருந்து நாங்கள் விடுபடக்கூடியதாக இருக்கும். சரி நேர்களே, இன்றைய தினம் இந்த கல்லீரல் நோய் சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை வந்து எங்களோட வந்து தெளிவாகவும் அழகாகவும் பகிர்ந்து கொண்டார் ஆயுர்வேத மருத்துவரான பிரமின் அனுஷன் அவர்கள். அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களோடு இணைந்திருந்த ஐபிசி சொந்தங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இது மாதிரி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான அகத்திய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ரவிவர்மன் மைதிலி. நன்றி.